நடிகர் சேசு கோபாலன் அவர்கள் நம்முடைய இல்லை இறந்துபட்டு விட்டார். உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாளாக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நான் பிரச்சாரத்தில் வேலூரில் இருந்ததுனால அதிகமாக தொடர்பு கொள்ள முடியல, பேசவே முடியல. நல்ல நண்பர், பழகுவதற்கு இனிமையானவர், சகோதரர் ரொம்பவும் பாசமானவர். படப்பிடிப்புக்கு எப்போ வந்தாலும், எந்த படப்பிடிப்பாக இருந்தாலும் கூட நடிக்கையில் ஒரு பிஸ்கட்டு, வாழைப்பழம், இந்த மாதிரி கம்மல் கட்டு தான் நிறைய தீனியில் எடுத்துருவாங்க. எனக்கு எல்லாருக்கும் பயந்து சாப்பிட்டு கொடுப்பார். சின்ன வயசில் இருந்துட்டார். இப்போ தான் கேள்விப்பட்டேன், என்ன இது, சின்ன இதாக இருக்கும்னு. ஹார்ட் அட்டாக்காக விஜய மருத்துவமனை உலக புகழ்பெற்றது, அது சேர்த்துருந்தா காப்பாற்றப்பட்டிருக்கலாம். நடிகர் சங்கமும் ஒரு இப்படி ஃபார்மில் இருந்தால் நல்லா இருந்திருக்குங்கிறது என்னோடய தலைமையான கருத்து. ஏன்னா ஒரு சிறந்த நடிகன், கடைக்கோடியில் இருக்கிற குடிமகனை சிரிக்க வச்ச ஒரு மனுஷன், சின்ன வயசில் போயிட்டாருங்கிற மனதுக்கு வேதனையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நடிகர்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஆக்கப்பூர்வமாக அவர் என்ன தான் வசதியான நடிகர்களாக இருந்தாலும் கூட அது ஆலோசனை பண்ணி உடனடியாக ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு நடிகர் சங்கம் உடனடியாக ஏதாவது இந்த மாதிரி ஃபுல் ஃபார்மில் இருக்கணும், அவருக்குன்னா உதவுக்கு முன் வரணும் அப்படிங்கிறது எங்கள் தலைமையான வேண்டுகோள். என்ன அது ஆன்மா இறைவன் நடி சேவேன், ஆன்மா சாந்தி அடைவேன், நல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நடிகர் சேசு கோபாலன் அவர்கள் நம்முடைய இல்லை இறந்துபட்டு விட்டார். உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாளாக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நான் பிரச்சாரத்தில் வேலூரில் இருந்ததுனால அதிகமாக தொடர்பு கொள்ள முடியல, பேசவே முடியல. நல்ல நண்பர், பழகுவதற்கு இனிமையானவர், சகோதரர் ரொம்பவும் பாசமானவர். படப்பிடிப்புக்கு எப்போ வந்தாலும், எந்த படப்பிடிப்பாக இருந்தாலும் கூட நடிக்கையில் ஒரு பிஸ்கட்டு, வாழைப்பழம், இந்த மாதிரி கம்மல் கட்டு தான் நிறைய தீனியில் எடுத்துருவாங்க. எனக்கு எல்லாருக்கும் பயந்து சாப்பிட்டு கொடுப்பார். சின்ன வயசில் இருந்துட்டார். இப்போ தான் கேள்விப்பட்டேன், என்ன இது, சின்ன இதாக இருக்கும்னு. ஹார்ட் அட்டாக்காக விஜய மருத்துவமனை உலக புகழ்பெற்றது, அது சேர்த்துருந்தால் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். நடிகர் சங்கமும் ஒரு இப்படி ஃபார்மில் இருந்தால் நல்லா இருந்திருக்குங்கிறது என்னோடய தலைமையான கருத்து. ஏன்னா ஒரு சிறந்த நடிகன், கடைக்கோடியில் இருக்கிற குடிமகனை சிரிக்க வச்ச ஒரு மனுஷன், சின்ன வயசில் போயிட்டாருங்கிற மனதுக்கு வேதனையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நடிகர்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஆக்கப்பூர்வமாக அவர் என்ன தான் வசதியான நடிகர்களாக இருந்தாலும் கூட அது ஆலோசனை பண்ணி உடனடியாக ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு நடிகர் சங்கம் உடனடியாக ஏதாவது இந்த மாதிரி ஃபுல் ஃபார்மில் இருக்கணும், அவங்களுக்குன்னா உதவுக்கு முன் வரணும் அப்படிங்கிறது எங்கள் தலைமையான வேண்டுகோள். என்ன அது ஆன்மா இறைவன் நடி சேவேன், ஆன்மா சாந்தி அடைவேன், நல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.